Hi and hello fighters, this is our channel, the Rural Fighters Fight to Learn. Hi friends, in this video we are going to learn the summary part of the play Macbeth, which is written by William Shakespeare. William Shakespeare எழுதின ஃபோர் ட்ராஜடிஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படல அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஹாம்லெட், நெக்ஸ்ட் ஒத்தெல்லோ, நெக்ஸ்ட் கிங்லியா, அண்ட் தென் மெக்பெத். ஸோ இந்த நாலு கிரேட் ட்ராஜடிஸ்லையுமே மெக்பெத் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ட்ராஜடி. அண்ட் இருக்கிறதுலேயே குட்டியான, ஐ மீன் ஷார்டஸ்ட் ட்ராஜடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்பெத் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெக்பெத்தை பற்றின ஓவராலாக எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலான சம்மரி, கேரக்டர் லிஸ்ட், அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேவோடைய ஃபுல் டைட்டில் பார்த்துடலாம். இதனுடைய ஃபுல் டைட்டில் த ட்ராஜடி ஆஃப் மெக்பெத் அப்படின்றது தான் இந்த பிளேவோடைய ஃபுல் டைட்டில். இதனுடைய செட்டிங்ஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்காட்லாண்டில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய சோர்ஸ் ஷேக்ஸ்பியர் எதிலிருந்து எடுத்து இன்ஸ்பயர் ஆகி இதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா ஹாலின்ஷெட் அப்படின்றவர் எழுதின க்ரானிக்கல்ஸில் இருந்து இவர் எடுத்து எழுதியிருக்காரு. இந்த க்ரானிக்கல்ஸ் எல்லாம் எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணது அப்படின்னா 1587 பப்ளிஷ் பண்ணது. இது பப்ளிஷ் பண்ண இயர் அப்படின்னு பார்த்தா 1606 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மெக்பெத் அப்படின்ற இந்த டைட்டில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒரு மெயின் கேரக்டருடைய நேமும் மெக்பெத் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் வச்சுருக்காங்க. ஸ்டோரி மூவ் ஆக மூவ் ஆக இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் சைட் பை சைடாக அன்ஃபோல்டு பண்ணியிருக்காங்க இந்த மெக்பெத்தில். இந்த ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்னா பவர்ஃபுல் எட் வீக், கரேஜியஸ் எட் அஃப்ரைட் அப்படின்ற ஒரு ஸ்டோரி லைன்லேயே போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். இந்த ஒர்க்குக்கு உண்டான பேசிக் ஐடியாவை வந்து ஷேக்ஸ்பியர் எதிலிருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா ஹோலின்ஷெட் க்ரானிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் எடுத்திருக்காரு. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் என்னென்னு பார்த்தலாம். ஆக்சுவலாக ஸ்காலர்ஸ் எல்லாம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெக்பெத் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஹென்ரி 5 அண்ட் ரிச்சர்ட் 2 மாதிரி இது வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒர்க்கை, பர்டிகுலராக மெக்பெத்தை ஷேக்ஸ்பியர் வந்து எதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால எழுத ஆரம்பித்தார் அப்படின்னா ஹாலின்ஷெட் க்ரானிக்கல்ஸ். ஹாலின்ஷெட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதின க்ரானிக்கல்ஸில் இருந்து இவர் வந்து சில ஐடியாஸ் எடுத்துகிட்டு சில கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஒர்க்கை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கில் இருக்கிற மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ அதனுடைய ஒரு மையமாக வச்சு இவர் இந்த ஒர்க்கை எழுதியிருக்கிறனால நிறைய பேர் இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் ஹென்ரி 5 அண்ட் ரிச்சர்ட் 2 இதெல்லாமே வந்துட்டு ஒரு நேமுடைய ஒரு ஹிஸ்ட்ரி, அதை வந்துட்டு சொல்கிறதுனால ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் மெக்பெத் அப்படின்றது அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஃபுல்லாக ட்ராஜடி, அவருடைய சொந்தமான கற்பனை திறன் இந்த மாதிரிலாம் வச்சு இதை வந்து எழுதியிருக்காரு. அதனால் வந்து இது ஹிஸ்டாரிக்கல் பிளேயில் வந்து நிறையா ஸ்காலர்ஸ் வந்து இதை சேர்த்துறதில்ல. அண்ட் இதில் வந்து டோட்டலாக பார்க்க போனால் இதில் இருக்கிற மெக்பெத் மாதிரியே ஆல்ரெடி ஆக்சுவல் மெக்பெத் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவரும் ஸ்காட்லாண்டை வந்து ரூல் பண்ணியிருக்காரு. எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா 1040 1057 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து அவருடைய ப்ரெடிசஸரான டன்கன் ஃபர்ஸ்ட்டை வந்து கில் பண்ணிட்டு அவர் வந்து அந்த த்ரோனுக்கு வந்து இருப்பார். எங்கே கில் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு பேட்டில் ஃபீல்டு நியர் த ஸ்காட்டிஷ் டவுன் ஆஃப் எல்ஜின் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் கில் பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகும்போது மெக்பெத் வந்து அவருடைய ஓன் ரூஃபில் வந்து கிங் டன்கனை கொண்டிருப்பாரு. அப்புறம் மெக்பெத், அதாவது ஆக்சுவல் மெக்பெத் வந்து கெனித் 3 அப்படின்ற ஒரு கிங்கோடைய கிராண்ட் டாட்டரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் டன்கன் ஃபர்ஸ்டோடைய ஃபாதரை 1045 ஒரு பேட்டில் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ ஆக்சுவல் மெக்பெத்தை பற்றி ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஃபேர் அண்ட் லா ஓரியன்டட் கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறையவே என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவல் மெக்பெத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரொடக்ஷன். எதை பற்றி அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த ஒர்க்குக்கு எப்படி இருந்தது அப்படின்றது. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, ரஃபேல் ஹாலின்ஷெட் அப்படின்ற ஒருத்தர் பப்ளிஷ் பண்ண க்ரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட் அண்ட் அயர்லாண்ட் இது வந்து 1577 அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதிலிருந்து எடுத்து தான் நம்மளுடைய ஷேக்ஸ்பியர் மெக்பெத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஒர்க்கில் இருக்கிற மேஜர் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொட்டகனிஸ்டான மெக்பெத் வராரு. மெக்பெத் யார் அப்படின்னா ஸ்காட்டிஷ் நோபிள் மேன்.
அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தேன் ஆஃப் கிளாமிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அதாவது தேன் ஆஃப் கிளாமிஸ் அப்படின்னா அந்த ஆர்மியில் இருக்கிற ஒரு ஜென்ரல், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற அந்த தேன் ஆஃப் கிளாமிஸ் கவுடர் இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேன் அப்படின்ட்டாலே அவங்க வந்துட்டு கிங்குக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவதுனா போய் ஃபைட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக கிங் வந்து இவருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு லேண்ட் இந்த மாதிரி என்னெல்லாம் வசதி வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெக்பெத் வந்து தேன் ஆஃப் கிளாமிஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா த்ரீ விச்சஸை மீட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொஃபசிஸ்லாம் படிக்க ஆரம்பித்தது. கடைசியில் வந்துட்டு கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டாக வந்து மாறியிருப்பார். ஸோ இவரை பற்றின டீட்டெயிலை வந்து நம்ம சமரிக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்னும் நிறையவே டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடி மேக்பெத் தான் பார்க்க போகிறோம். லேடி மேக்பெத் யார் அப்படின்னா மேக்பெத்தோடைய ஒய்ஃப். ஸோ இவங்க வந்து அந்த விச்சஸோடைய ப்ரெடிக்ஷனை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டான மேக்பெத்தை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீ வந்து டன்கனை கில் பண்ணிவிட்டு நீயும் வந்து த்ரோனுக்கு போயிரு, நீ வந்து கிங்காக மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து மாற்றி கடைசியில் வந்து கிங் டன்கனை கொல்ற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிங் டன்கனை கொன்ன அந்த இன்சிடெண்ட் அவங்கள ரொம்பவே கில்ட்டி கான்சியஸோடு அவங்க இருந்து கடைசியில் அவங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்து கடைசியில் அவங்க பைத்தியமாகி கடைசியில் இறந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ விச்சஸ். அவங்க த்ரீ விச்சஸுமே த்ரீ வியர்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு இன்னொரு இதுலேயும் சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா இந்த பிளேல இவ்வளோ குழப்பம் நடக்கிறதுக்கும் கிங் டன்கன் சாகிறதுக்கும் கடைசியில் மெக்பெத் சாகிறதுக்கும் எல்லாத்துக்குமே இதில் நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸுக்குமே முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அந்த த்ரீ சிஸ்டர்ஸ் தான் முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்கோ. இவர் யார் அப்படின்னா மெக்பெத்தோடைய ஃப்ரெண்டு. மெக்பெத்தும் பேங்கோவும் தான் அந்த பேட்டில் போய் ஃபைட் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு வருவாங்க. அப்படி வரும்போது தான் அந்த த்ரீ விச்சஸையும் பார்த்துருப்பாங்க. ஸோ த்ரீ விச்சஸுமே பேங்கோக்கு என்ன ப்ரொஃபஸி கொடுப்பாங்க அப்படின்னா நீ வந்து கிங் ஆக முடியாது, உன்னுடைய உன்னுடைய சந்ததிகள் உன்னுடைய பசங்க வேணா கிங் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஸி வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்டஃப். மெக்டஃப் யார் அப்படின்னா தேன் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் இந்த பிளேல வந்து ரொம்பவே முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கடைசியில் வந்து மெக்பெத்தை வந்து கொல்றதே இவர் தான். இவர் எதனால் கொல்றாரு அப்படின்னா கிங் டன்கனுக்கு ரொம்பவே லாயலாக இருந்திருப்பார். அவருக்காக எல்லா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே லாயல்ட்டி அதிகமாக இருந்திருக்கு இவருக்கு. அதனால் வந்து மெக்பெத் தான் கிங்கை கொன்னார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கிங்காக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்ட்டு கடைசியில் வந்து இந்த பிளே முடியும் போது மெக்டஃப் தான் நம்மளுடைய மெக்பெத்தை கில் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கிங் டன்கன் சொல்கிறாங்க. இவருடைய கேரக்டர் டோட்டலாக பார்த்தா ரொம்பவே நல்லவர், ரொம்ப ரெஸ்பெக்டபுளான கிங்கு. அதே மாதிரி அவங்களுடைய தேன்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய லாயல்ட்டி பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆவார். அதுக்காக அவங்களுக்கு என்ன ரிவார்டு வேணாலும் தரலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்ல கேரக்டராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெக்பெத்துக்குமே இந்த தேன் ஆஃப் கவுடர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்ததும் நம்மளுடைய கிங் டன்கன் தான். கடைசியில் இவர் இறந்ததுக்கப்புறம் இருந்த எல்லா தேன்ஸ் அண்ட் லார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக இவங்களை யார் கொன்னாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால பயங்கரமாக இருப்பாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா மெக்பெத்துக்கு அகேன்ஸ்டாக இவங்களும் ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா டன்கனுடைய சன்ஸ். அவங்க யார் யாருன்னு பார்த்தா மேல்கம் அண்ட் டொனால்ட் பெயின் அப்படின்றவங்க தான். கிங் டன்கனை கொன்னதுக்கப்புறம் மேல்கம் அண்ட் டொனால்ட் பெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேருந்து தப்பிச்சு வேற வேற நாட்டுக்கு வந்து ஓடி போயிடுவாங்க. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி எல்லாமே நம்ம சம்மரி பார்க்கும்போது நான் கிளியராகவே சொல்கிறேன். இப்போது சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஆக்ட் 1 சீன் 1 அதனுடைய சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சீன் ஓப்பன் ஆகும்போதே அந்த த்ரீ விச்சஸ் அதாவது த்ரீ வியர்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களோட தான் ஓப்பன் ஆகுது. அவங்களாம் வந்து ஒரு அவுட்டோர் லொக்கேஷனில் வந்து கேதர் ஆகிருக்காங்க. அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மெக்பெத்தை வந்து மீட் பண்ணுறதுக்காக, அவர் கூட ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெக்பெத்தை பார்த்தோன்னே அவங்க க்ரீட் பண்ணுறாங்க. க்ரீட் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து டிசப்பியர் ஆயிடுறாங்க. சீன் ஒன்னுடைய சம்மரி இவ்வளோ தான். சீன் டூக்கு போகலாம். ஸோ செகண்ட் சீனுடைய சம்மரி என்ன அப்படின்னா மேக்டன் வால்ட் அப்படின்ற ஒரு லார்ட் இருக்கார். அவர் யார் அப்படின்னா வெஸ்டர்ன் ஐல்ஸ் ஆஃப் அயர்லாண்ட் இந்த இதில் இருக்கிற ஒரு லார்டு தான் இவர். இவர் நார்வே கூட சேர்ந்துக்கிட்டு நார்வேஜியன் கூட சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து அந்த கிங் கூட சேர்ந்துட்டு
கிங் டன்கனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ரிபலியன் ஆக்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் இவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பேட்டிலுக்காக தான் நம்மளுடைய மக்பெத் அண்ட் வேற யாரு பேங்கும் வந்து போகிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு அதில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யார் வராங்க அப்படின்னா, அந்த கேப்டன் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டில் இருந்து நம்மளுடைய ஸ்காட்லாண்டுக்கு வராரு. வந்து டன்கனையும் அவருடைய சன்னான மால்கமையும் பார்த்து, இதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட அந்த பேட்டிலை வந்து வின் பண்ணிட்டோம், அதுக்கு மக்பெத் தான் ரொம்பவே காரணமாக இருக்காரு, அவர் வந்துட்டு ரொம்பவே தைரியமாக ஃபைட் பண்ணி எல்லாத்தையுமே இது பண்ணி கடைசியில் வந்து மேக்டன் வால்டையுமே கில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நல்ல செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கேப்டன் வருவார். அவர் வரும்போதே ரொம்பவே காயமெல்லாம் ஆயிருந்தனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிட்டு அவர் போய் அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறதுக்கு போயிடுவார். இப்போ அந்த டைமில் ஸ்காட்டிஷ் தேன்ஸான ரோஸ் அண்ட் ஆங்கர்ஸ் அப்படின்ற ரெண்டு கேரக்டர் வராங்க. இது மைனர் கேரக்டர் தான். ரோஸ் அண்ட் ஆங்கர்ஸ் அப்படின்றவங்க வந்து, தே சே தட் நார்வே அட்டெம்ப்ட் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு யார் உடந்த போனாங்க அப்படின்னு பார்த்தா, தேன் ஆஃப் கவுதவ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை சொன்ன உடனே, ஸோ கேப்சர் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை வந்து தூக்கில் போட்டுறதாகவும், அதே மாதிரி தேன் ஆஃப் கவுடர் அப்படின்ற பட்டத்தை வந்து நம்மளுடைய மக்பெத்துக்கு கொடுக்கறதாகவும் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதோட ஆக்ட் ஒன்னுல சீன் டூவோடைய சம்மரி முடியுது. நெக்ஸ்ட்டு சீன் த்ரீயை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, த்ரீ விச்சஸுமே மக்பெத்தை மீட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ண இடத்துல வந்து நிற்கிறாங்க. மக்பெத் அண்ட் பேங்கோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேட்டில் முடிச்சுட்டு அங்கேருந்து வின் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹோம் டவுனை நோக்கி வந்துட்டுருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா, நார்வேலேருந்து ஹோம் டவுனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேங்கோ தான் அந்த த்ரீ விச்சஸுமே பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது, உண்மையிலுமே இது வந்து பெண்கள் தானா, அந்த மூணு பேருமே பெண்கள் தானா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, அவங்க அந்தளவுக்கு ரொம்ப பியர்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து திங்க் பண்ணுறாரு, அவங்க ஒருவேளை இந்த பியர்டெலாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அப்படி தெரியுது. ரொம்ப பியர்டாக இருக்கனால ஒரு மாதிரி தாடியெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு இதாக தெரியுது. அப்புறம் அந்த த்ரீ விச்சஸுமே பார்த்தீங்கன்னா, மக்பெத்துக்கு விஷ் பண்ணிவிட்டு த்ரீ விச்சஸுமே மக்பெத்துக்கு ஒவ்வொரு ப்ரொஃபசிஸ் கொடுக்குறாங்க. மொத்தமாக த்ரீ ப்ரொஃபசிஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேன் ஆஃப் கிளாமிஸ் அப்படின்னு அவர் இப்போ இருக்கிற பட்டத்தை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விச் வந்து தேன் ஆஃப் கவுடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு தேர்டாக இருக்கிற விச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிங் ஹியராப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து பேங்கோவை பார்த்து அவங்க எதுவுமே சொல்லலை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனாலுமே கடைசியில் போகும்போது அவருக்கும் வந்து ஒரு ப்ரொஃபசி கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னா, நீ வந்து கிங் ஆக முடியாது, உன்னுடைய டிசண்டன்ஸ் வந்து கிங் ஆகலாம், அதாவது நீ வந்து கிங்குக்கெல்லாம் ஃபாதராக வேணா இருக்கலாமே தவிர நீ கிங் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபசி சொல்கிறாங்க. அப்புறம் ஸோ மக்பெத் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த விச்சஸ் வந்து அங்கேருந்து வேனிஷ் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து மறைஞ்சதுக்கப்புறம் மக்பெத் அண்ட் பேங்கோ வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்துட்டு பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜோக்கெலாம் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க போயிட்டு இருக்கும்போது யார் வராங்க அப்படின்னா, ரோஸ் அண்ட் ஆங்கர்ஸ் வந்து அந்த இடத்துல வராங்க. வந்துட்டு மக்பெத் பார்த்து அவங்கள கன்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் விக்டோரி ஆனதுக்கு கன்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேன் ஆஃப் கவுடர் அப்படின்ற ஒரு நியூ டைட்டில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து மக்பெத் வந்து அதை மறுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி தேன் ஆஃப் கவுடர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் உயிரோடு இருக்கார்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த ரோஸ் அண்ட் ஆங்கர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேன் ஆஃப் கவுடர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ட்ரைட்டர், கிங்குக்கு ஆப்போசிட்டாக வந்து எல்லாத்தையும் பண்ணார், அதனால் வந்து அவர் வந்து கில் பண்ண சொல்லிட்டாரு கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மக்பெத் வந்து அந்த டைட்டிலை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு மக்பெத் அண்ட் பேங்கோ வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் வந்து இதாயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு, அதே மாதிரி மற்றதும் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு அங்கேருந்து மக்பெத்து ரோஸ் அண்ட் ஆங்கர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, டன்கன் வந்து தேன் ஆஃப் கவுடரோடைய எக்ஸிக்யூஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் மால்கம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மால்கம் யார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். கிங் டன்கனுடைய ஓல்டர் சன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவுடர் வந்து ஆல்ரெடி செத்துட்டாரு, அதாவது எப்படி அப்படின்னா அவர் பண்ண எல்லா தப்பையும் வந்து கன்ஃபஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய டன்கன் வந்து மக்பெத்தை பார்க்குறாரு. மக்பெத்தை பார்த்துட்டு அவருடைய லாயல்ட்டிக்காக அவரை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து இந்த கவுடருடைய டைட்டிலையும் அதுக்கு உண்டான லேண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. மக்பெத்தும் அவருக்கு வந்து விஷ் பண்ணிட்டு அவரை வணங்கிட்டு மறுபடியும் போகிறாரு. பட் அவர் ப்ரைவேட்டாக என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் எனக்கும் அந்த த்ரோனுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க,
அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணிட்டே போறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசி வந்து பழிச்சிருச்சு இல்லையா, அதனால வந்து நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து கிங் ஆக வேண்டியது தான் பாக்கி இருக்கு, ஸோ அதுவும் பழிச்சிடும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கால்குலேட் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ நம்ம வந்து த்ரோனுக்கு போகணும்னா இனி நம்மளுக்கு இடையில வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிட்டே வர்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல லேடி மேக்பெத்துக்கு மேக்பெத் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, இதே மாதிரி அவருக்கு டைட்டில் கிடைச்சதுமே இந்த மாதிரி த்ரீ ப்ரொஃபசிஸ் வந்து அந்த த்ரீ விச்சஸ் வந்து சொன்னதையும் எல்லாத்தையும் வந்து அது அதில் எழுதியிருப்பாரு. இவர் கிங் ஆக போறோம் அப்படின்னு சொன்ன எல்லா விஷயத்தையும் அதில் எழுதியிருப்பாரு. இதை படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க. ஓகே, நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து கிங் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹஸ்பண்ட் இதுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து டன்கன் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மேக்பெத்துக்கிட்ட நான் உன்னுடைய கேசலுக்கு வந்து விசிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த நியூஸ் யாருக்கு போகும் அப்படின்னா, லேடி மேக்பெத்துக்கு போகும். லேடி மேக்பெத்துக்கிட்ட போன உடனே அவள் வந்து சரி ஓகே இங்கே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பெருசாக பிளான் பண்ணுவாள். அதுக்காக நிறையா ஸ்பிரிட் எல்லாம் இவ வந்து வேண்டிக்கிட்டு இருப்பாள். ஸோ அங்கேருந்து நம்மளுடைய மேக்பெத் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து உண்டான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்காக இங்கே அவருடைய கேசலுக்கு வந்து வருவார். வந்ததுக்கப்புறம் மேக்பெத்துமே லேடி மேக்பெத்தும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மேக்பெத் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஜஸ்ட் லீவ், இதை வந்துட்டு இதோட விட்டு நம்ம அப்புறமா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இப்போ நடக்க வேண்டிய விஷயத்த பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து லேடி மேக்பெத் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை இந்த பிளான் எல்லாம் என்கிட்ட விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனோடைய சம்மரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் டன்கன் அப்புறம் அவருடைய ரெண்டு சன்ஸு அவங்களோட யார் வருவாங்க அப்படின்னா, பேங்கு அண்ட் அதர் லார்ட்ஸ் எல்லாமே மேக்பெத்தோடைய கேசலுக்கு வருவாங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேடி மேக்பெத்து தான் இவரை வந்து க்ரீட் பண்ணி உள்ளே வந்து அழைப்பாங்க. மேக்பெத் வரமாட்டார். மேக்பெத் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பெத் சொல்லிடுவாங்க. ஆனால் மேக்பெத் வந்து அவருடைய மனசுலேயே வந்துட்டு இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் ஒரு இடத்துல இருப்பார். ஸோ இவங்க டன்கன் இந்த டீம் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் டன்கன் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வியந்துருவார். நம்மளுக்காக இந்த கேசில் வந்து இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் சீன் சிக்ஸோடைய சம்மரி. நெக்ஸ்ட்டு, ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மேக்பெத்தோடைய மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய லேடி மேக்பெத் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருவேளை இதை மேக்பெத் பண்ணலைன்னா இது வந்துட்டு ஏதாவது தப்பாக போய் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா மேக்பெத்துக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் பண்ண பிளான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நீ இதை நான் சொல்கிற பிளான் படி அப்படியே செஞ்சேன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது லேடி மேக்பெத் வந்து எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த காட்ஸ் இருக்காங்கள அவங்கள வந்துட்டு ட்ரிங்க் பண்ண வச்சு இது பண்ணிடுறேன், நீ வந்து டன்கன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவரை போய் ஸ்டாப் பண்ணிடு குத்திடு கத்தியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, லேடி மேக்பெத் வந்து மேக்பெத்தை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மேக்பெத்தும் டன்கனை கொள்றதுக்கு ரெடி ஆயிடுவார். ஸோ இதோட ஆக்ட் ஒன்னுடைய சம்மரி முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா ஆக்டோடைய சம்மரியுமே நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா டேக் கேர். திஸ் இஸ் அவர் சேனல் த ரூரல் ஃபைட்டர்ஸ், ஃபைட் டு லேர்ன்.